நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா பேசுகிறேன். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குட்டி குட்டி ஃபேக்ஸ். ஆமாங்க, உங்களுக்காக நிறைய சின்ன சின்ன ஃபேக்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். பட் அது அந்தளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குமா என்னன்னு எனக்கு தெரில. பட் கண்டிப்பாகவே இந்த ஃபேக்ஸ்லாம் நமக்கு இதுவரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ ஐ பிலீவ் யூ, உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய அளவு வா ஃபேக்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிளட் டொனேட்டை பற்றி தான். பிளட் டொனேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே சரி, பிளட் டொனேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் காமனானது தான். நமக்கு விருப்பப்பட்டால் பிடிச்ச பிளட் டொனேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்ம வந்து டொனேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஸ்வீடன் கண்ட்ரியில் ஸ்வீடன் கவர்மெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்னென்னா, எப்படியும் நம்ம பிளட் டொனேட் பண்ணதுக்கப்புறமா அது யாருக்கும் எனக்கும் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ஒரு உயிரை காப்பாற்றும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் ஸ்வீடன் கவர்மெண்ட்டில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூல் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ஒன்ஸ் ஒருத்தவங்க பிளட் டொனேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது என்னைக்கு யாருக்கு எப்போ போய் ஒரு உயிரை காப்பாற்றுதோ ஒரு பர்சனுக்கு, அது யாருக்கு காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிறத உடனே அந்த நிமிஷமே இன்டிமேட் பண்ணுற மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜ் போயிடுமா பிளட் டொனேட் பண்ணவங்களுக்கு. ஸோ இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு வேயாக இருக்குல்ல. நம்மளாம் நிறைய பேர் அவுட்டோர் கேம்ஸை விட இன்டோர் கேம்ஸை ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவோம். சொல்லணும்னா கேரம் போர்டு, செஸ் இந்த மாதிரி. ஸோ செஸ்ஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு இன்டெலிஜென்ட் அண்டு பசில் கேம் அப்படின்னு சொல்லலாம். அதை கிளியர் பண்ணாலே நமக்கு ரொம்ப 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 மைண்டை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செஸ் கேம், அதே செஸ் கேமை ஹியூமன் செஸ் கேம் அப்படின்னு சொல்லிட்டு 1924th year வந்து விளையாடிருக்காங்க. அது எப்படி விளையாடிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க கேரக்டர்ஸ் கிங், குவீன், ரூஃப் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரியல் கேரக்டர்ஸாகவே வந்து ஒரு கிரவுண்டில் செஸ் மேட்ச் மாதிரியே வரைஞ்சி அதில் வந்து விளையாட வச்சுருக்காங்க. அட் லாஸ்ட் இது வந்து 5 hours கிட்டே இந்த கேம் வந்து விளையாடிருக்காங்க. அண்ட் கடைசியில் ட்ரா பண்ணிட்டாங்க இந்த மேட்சை. இப்போ இருக்க காலகட்டங்களில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எடுத்துக்கிற உணவாக இருக்கட்டும் இல்லை குடிக்கிற தண்ணீராக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ரொம்ப ப்யூர் அண்ட் ஃபில்டரான வேயை தான் ஃபாலோ பண்ணுறோம். அதனால அதில் இருக்க மினரல்ஸ் சத்தாக இருக்கட்டும் இல்லை ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளீனப் ஆகிடுது. ஸோ அதில் என்ன ஹெல்த்தில் நமக்கு சேர வர இன்க்ரீடியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அதே சமயம் இந்த மினரல்ஸ், ஸ்டோன்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ் இட் எக்ஸிஸ்ட். ஒரு மினரல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வேயில் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குமாம். ரோடோக்ரோசைட் அப்படிங்கிற ஒரு மினரல் வந்து எடுக்கும் போது ஸ்டோன் ஃபார்மில் தான் எடுப்பாங்களாம். பட் இது பார்க்குறதுக்கே ரொம்ப 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 ரோஸ் மாதிரியே இருக்குமாம். அதாவது நம்ம பூக்கள் சொல்கிறோம்ல ரோஸ், அது மாதிரியே இருக்குமாம் இந்த ரோடோக்ரோசைட் அப்படிங்கிற மினரல். நிறைய பேருக்கு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் ஆஃப் டேஸ்ட்னஸ் அண்ட் ஸ்வீட்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி தான் ஸ்பெயின் நாட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே வந்து பார்க்க பயமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க குக் பண்ணுற ஃபுட்டு, சர்வ் பண்ணுற ஃபுட் எல்லாமே வந்து நம்ம நார்மலான ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் சமைக்கிறது எதை வச்சு சமைப்பாங்கன்னா பர்னர் வச்சு, ஸோ குக்கிங் கேஸ் வச்சு, அவன் வச்சு, இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு தான் நம்ம எப்பயும் போல் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். பட் அந்த ஸ்பெயின் நாட்டில் வந்து ஒரு இன்ஆக்டிவான வால்கனோ வந்து இருக்கும். ஸோ வந்து என்னாகும்னா அது எரப்ட் ஆகாது, பட் ஆனால் அப்பப்போ வந்து ஹீட் அண்ட் வார்மாகவே இருக்குமாம். அந்த வால்கனோக்கு பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி அந்த வால்கனோக்கு சைடில் வந்து ஒரு ஹோல் போட்டு அதை வந்து ஒரு நேச்சுரலான எர்த் பர்னர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஃபுட்டை சமைச்சு குக் பண்ணி வர கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணுறாங்களாம். ஸோ இதுக்காகவே வந்து நிறைய கஸ்டமர்ஸும் வந்து அந்த ஸ்பெயின் நாட்டில் இருக்க இந்த வால்கனோ ஹோட்டலுக்கும் போகிறாங்களாம். ஸோ கேட்கவே கொஞ்சம் பயமாக இருக்குல்ல, பட் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெலாம் நம்ம போயிருக்க வாய்ப்பே இல்லை. நம்மளால் நிறைய பேருக்கு பெட் அனிமல்ஸ் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த டாகாக இருக்கட்டும், கேட்டாக இருக்கட்டும், இல்லை அதையும் தாண்டி நிறைய பேர் இப்போது வந்து வைல்ட் அனிமல்ஸே பெட் அனிமல்ஸாக ரொம்ப செல்லமாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் அதே மாதிரி தான் ஜப்பான் கண்ட்ரியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் கல்ச்சராக ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு வித்தியாசமான ப்ரீட் ஆஃப் ஸ்பைடரை வளர்க்குறாங்க. அது ஜப்பானீஸ் ஸ்பைடர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும்னா நம்ம ஹியூமன் பீயிங்கை விட ரொம்ப பெருசாக கெயின்ட்டாக இருக்குமாம். ஸோ இந்த ஸ்பைடர் வந்து எல்லார் வீடுகளிலுமே காமனாக வளர்க்கப்படுறாங்க. நம்ம ஸ்பைடர் அப்படின்னு சின்னதாக எடுத்துக்கிட்டாலே ரொம்ப பயப்படுவோம். ஸோ ஸ்பைடரோட வெப் இருந்தாலே நம்ம வந்து அதை வந்து டஸ்ட்டாக பார்ப்போம். பட் அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஸ்பைடரை வந்து ஆஸ் யூஷுவலாக காமனாக ஒரு பெட் அனிமல் மாதிரி அவங்க வீடுகளை வளர்க்குறதா ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து சொல்கிறாங்க. போட் ரைடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளாம் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காரணம் பார்த்திங்கன்னா போட் ரைடிங் போகும்போது அந்த ஃபீலே வேறு, ரொம்ப ரொம்ப
ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னியாக இருக்கும். அது வந்து பீச்சாக இருக்கட்டும் இல்லை லேக்காக இருக்கட்டும், லேக்லேயுமே நிறையா வகைகள் இருக்குது, நிறைய பிளேஸில் லேக்ஸ் அமைஞ்சிருக்கு. லேக் வந்து கொஞ்சம் குயிட் காமாக தான் இருக்கும் பீச்சோட கம்பேர் பண்ணும்போது, பிகாஸ் அந்த லேக்கில் போகிற ஃபீலிங்கே ரொம்ப வந்து காமாக தான் இருக்கும். அதே மாதிரி நேட்ரான் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேக் இருக்கும். ஸோ அந்த லேக்கில் என்ன ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டினா, இது வந்து டைரக்ட் வே ஃப்ரம் ஹெல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நரகத்தோட நேர்ப்பாதை அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்கடா இப்படிலாம் பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இது எக்ஸிஸ்ட். காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த லேக்கில் தெரியாமல் தவறி ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சுன்னா கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நாளில் வந்து ஸ்டோனாக மாறிடதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அந்த லேக்கில் யாராச்சும் போட் ரைடிங் போகணுன்னா நீங்கள் வேணா போயிட்டு வாங்க. பட் ரிட்டர்ன் ஜேர்னி கண்டிப்பாக இருக்குமா என்ன அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ கைஸ், கண்டிப்பாகவே இன்னைக்கு நான் ஷேர் பண்ண இந்த 6 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாஃப் ஃபேக்ட்னு சொல்ல முடியாட்டியும் இந்த 6 விதமான ஃபேக்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தெரியாத ஃபேக்ட்ஸோட நான் உங்களை சீக்கிரமாக மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் இணைந்திருங்கள். இது ரேடியோ பல்ஸ் வித் மீ ஆர் ஜெரம்யா.